Bortiselli casuals. The real casuals. Bortiselli and Raphael. Shirts and trousers. புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புத்தாஸ் வீரக்கலைகள் சார்பில் 10 முதல் 17 வயது வரையிலான மாணவர்களுக்கு வயது அடிப்படையில் 4 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பங்கேற்ற மாணவர்கள் ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம் ஆகியவற்றில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அடுத்த மாதம் பயணம் மேற்கொள்ளும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு பாதுகாப்பு வழங்க கோரி காவல் கண்காணிப்பாளரிடம் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மனு அளித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தையா இல்ல திருமண விழா பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி உள்ளிட்ட பல அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்நிலையில் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ள பழனிசாமிக்கு காவல்துறை போதிய பாதுகாப்பு வழங்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மனு அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வன பாதுகாப்பு படையினர் நடத்திய வாகன சோதனையில் கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 10 லட்சம் மதிப்பிலான 170 கிலோ கடல் அட்டை பறிமுதல் செய்யப்பட்டது. கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக உதவி வன பாதுகாவலர் கணேசலிங்கத்திற்கு கிடைத்த தகவலைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாதா கோவில் பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது அங்கு வந்த டாடா ஏஸ் வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டதில் அதில் 10 லட்சம் மதிப்புள்ள 170 கிலோ கடல் அட்டை இருந்தது தெரியவந்தது. பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் கடத்தல் தொடர்பாக ஒருவரை கைது செய்தனர். கிராமப்புற மக்களுக்கு சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மனிதநேய வார விழா தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே எருமலை நாயக்கன்பட்டியில் நடைபெற்றது. பட்டியலின மக்களுக்கான உரிமைகள், சமூக நீதி என்றால் என்ன ஆகியவற்றை தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவீன் எடுத்துரைத்தார். முன்னதாக கிராமப்புற மாணவர்களுக்கு இடையே சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் குறித்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. Bortiselli casuals. The real casuals. Bortiselli and Raphael. Shirts and trousers.